ஸோ எல்லா பிளான்ஸுமே வந்தாச்சு பாருங்க. இனி அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தொட்டிகள் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தொட்டி ட்ரீயில் வந்து ஃபுல்லாக கயிறு கட்டிட்டாங்க பாருங்க. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வ்ளாக் வந்து மார்னிங்லேருந்து எடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து காலையிலே வந்து கார்டன் ஒர்க் எல்லாம் ஆரம்பித்தாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல நிறைய பூந்தொட்டிங்கள்லாம் வைக்க போகிறேன்னு. ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சைடு இதில் ஃபுல்லாமே ஃப்ளவரிங் பிளான்ஸ் தான் வரப்போகுது. ஸோ சுற்றி அது வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டி வந்து அவங்க மண்ணெல்லாம் ரெடி பண்ணி கொக்கோ பீட்டு அது பாட்டிங் சாயில் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு செடியிலையும் பூச்செடிகள்லாம் வைக்க போகிறோம் ஒவ்வொரு தொட்டியிலையும். ஸோ இங்கே நான் மேலே வந்து தொங்க போட்டிருந்தேன்ல, ஸோ அதில் வந்து அந்த கொக்கோ பீட் சாயில் வந்து அவங்க போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நார்மல் மண் போட்டோன்னா அதில் உள்ள செடி வந்து தண்ணி ஒழுங்காக ட்ரைன் ஆகாததெல்லாம் தண்ணி ஊற்றும் போது இறுகிரும். அதனால் ஹேங்கிங் இதுக்கெல்லாம் அந்த கொக்கோ பீட் மிக்ஸ் பண்ண சாயில் போட சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாட்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி கொக்கோ பீட் மிக்ஸ் பண்ண சாயில் போட சொல்ல போகிறேன். ஸோ நம்மளோட இந்த அப்டேட் பாருங்கள், இதில் இன்னும் ஸ்ப்ரவுட்ஸ் வரல, நான் தண்ணி ஊற்றிட்டே இருக்கேன். ஆனால் வந்து ஒன் டே தான் ஆயிருக்கு, அதனால் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த தொட்டிலெல்லாம் அந்த பாட்டிங் சாயில் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும், ஏன்னா நிறைய பூச்செடி வைக்க போகிறோம் அதனால். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக தொட்டி வச்சுட்டாங்களா, அதே மாதிரி மண்ணும் போட்டாச்சு. இனி செடி தான் வந்து இதில் வைக்கணும், செடியெல்லாம் இதில் வைக்க போகிறாங்க, பூச்செடிங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தொட்டி மொத்தம் 5 கலரில், சாரி 4 கலர். ஆமாம், இதுலேயும் பூச்செடிங்களாக வச்சுருவாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தில் வந்து இந்த கயரை வந்து நல்லா டைட்டாக கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி. அதுக்கப்புறம் இது கீழே வந்து பெரிய லீஃப் மணி பிளான்ட் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே படர்த்தி விட்ருவோம். அதே மாதிரி இந்த மரத்துலேயும் வரும், இது மாதிரி இந்த ரெண்டு மரத்துலேயுமே கயிறு வந்துடும். ஐயோ, ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. மகிக்குட்டி இங்கே வா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இங்கே வாமா, ஓடியா ஓடியா. ஸோ அதுக்கு தான் வந்து அங்கே கயிறு வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து சாதா அந்த சணல் கயிறு உண்டுல்ல, அந்த சணல் கயிறு தான். ஸோ இன்றைக்கி இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ அந்த கோகனட் ட்ரீயில் வந்து ஃபுல்லாக கயிறு கட்டிட்டாங்க பாருங்கள். மகி என்ன வந்திருக்கு, பூச்செடிங்க. ஆமா, பூச்செடி எல்லாம் கொண்டு வந்தாச்சு, ஒன்று ஒன்றா கொண்டு வராங்க கலர் கலராட்டு. ஆமாடா, அந்த தொட்டியில் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை மரத்துலையும் ரோப்பு கட்டியாச்சு. இனி இந்த மரத்தில் கட்டிட்டு மணி பிளான்ட்டை வந்து சுற்றி விட்டுருவாங்க. என்ன மக்களே, ரோப் கட்டுறாங்க பார், என்னடா கிச்சு காணிக்க ஒண்ண. ஸோ எல்லா பிளான்ஸுமே வந்தாச்சு பாருங்க. இனி அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தொட்டிகள் வைப்பாங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ என்னால் வந்து நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, அதனால் என்னால் காணிக்க முடியல. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காணிக்கிறேன் என்னெல்லாம் நேற்று செட் பண்ணாங்கன்னு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தென்னை மரத்துக்கு அழகாக டைட்டாக சனல் கயிறு வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுனாக்கா, இந்த தென்னை மரத்துலேருந்து வரக்கூடிய குப்பை, அந்த மாதிரி சின்ன சின்ன ட்விக்ஸ் எல்லாம் இங்கே விழுந்து கிடந்துச்சு. ஸோ இன்னைக்கு காலையில் வந்து இது அவ்வளோத்தையும் தூத்து அதுலேருந்து குப்பையெல்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கல், சதீஷ்ட நான் அந்த கல் வேணும்னு சொன்னேங்கள. ஸோ அவங்க வந்து, நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டுருக்கேன், நான் உனக்கு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆறு உண்டு, அந்த ஆற்று சைடில் இருக்கக்கூடிய கல் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதுலேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் அதுலேயும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், குட்டி குட்டி தொட்டி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதில் ஃபுல்லாக அழகுக்குள்ள பிளான்ஸ் எல்லாமே இருக்குது, பூ லைட்டாக பூக்கக்கூடிய பிளான்ஸ் அந்த மாதிரி. நான் இன்னும் தொட்டி கேட்டிருக்கேன், ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சீட்ஸ் வாங்கியிருக்கேன், பூ சீட்ஸு, அது போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் இப்படி இருக்கா, என்ன 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 சவுண்டு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வரிசையாக செடி வச்சுருக்காங்க. என் நிழல் தெரியுது பாருங்க. ஹாய், இங்கே ஃபுல்லாமே அந்த கலர் கான்ட்ராஸ்ட் படி நிறைய செடி, ரோஸு எல்லாமே பூச்சி நீங்கள் தான். அங்கே உள்ள பூச்செடி அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த பூச்செடி அங்கே ஃப்ரெண்டில் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருக்குல்ல. நேற்று என்னமோ திடீர்னு மழை பெஞ்சிச்சு நைட்டு, இப்போ மறுபடியும் வெயில் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இங்கே இதுவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பிளான்ட்டு, இந்த சைடு ஒரு பிளான்ட். நான் இப்போ வந்து எந்த பிளான்ட்டுனே கவலைப்பட மாட்டேன், ஏன்னா வந்து கூகுள் லென்ஸ் இருக்குல்ல, அது மூலமாட்டு இந்த பிளான்ட்டுக்கிட்ட வச்சு அதை காணிச்சேன்னா அது என்ன பிளான்ட்டுன்னு சொல்லிவிடும். ஸோ இந்த இதுலேயும் வந்து மண்ணெல்லாம் அவங்க ஒழுங்காக செட் பண்ணி தந்தாங்க, அந்த கொக்கோ பீட் போட்ட மண், அதனால் எக்ஸஸ் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆயிரும். ஸோ அதுலேயும் செடி புதுசாக வச்சாச்சு. இது ஏற்கனவே என்கிட்ட உள்ளது, இந்த இதில் வச்சுருந்த நான் செடியிலேயே இந்த ஒன்று தான் சர்வைவ் ஆச்சு, அதனால் அதை அப்படியே வைக்க சொல்லிட்டேன், மண்ணை மட்டும் மாற்ற சொல்லிட்டேன். ஸோ இதுலேயும் அதுக்கப்புறம் இந்த மாமரத்துலேயும், இது மாங்காய் மரம், இது கருவேப்பிலை மரம். நிறைய பேர் கருவேப்பிலை மரத்தை எடுத்துட்டீங்களான்னு கேட்டிங்க, எடுக்கலாம் இல்லை. ஸோ இந்த கருவேப்பிலை மரத்துலேயும் சன்னல் கட்டிட்டாங்க, மாங்காய் மரத்துலேயும் கட்டிட்டாங்க. கட்டிட்டு அதுக்கு கீழே வந்து மணி பிளான்ட் வந்து வச்சுட்டாங்க. ஸோ அது அப்படியே படர்ந்து வளரும். இதுலேயும் வச்சுட்டாங்க, அங்கேயும் வச்சுட்டாங்க. ஸோ இந்த மணி பிளான்டோட லீஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்குள்ள அப்டேட். இனி கொஞ்சம் வேலை தான் இருக்குது. இந்த இடத்துல ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வைக்க போகிறோம், இந்த தூணில் இருந்தெல்லாம். இதில் பச்சை நெட்டு போடணும், அது இனி 2 days கழித்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கார்டனோட அப்டேட் இது தான். நான் வந்து இப்போ வந்து இந்த கல் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்மளோட குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம் ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு, இங்கே. ஸோ நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன், அது ஒரு ப்ளஸ், ஏன்னா வந்து நான் எப்படியோ வச்சுருக்கணும்னு நினச்சேன், பட் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த தென்னை மரத்துக்கு ஃபுல்லாக அந்த கல் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த டேபிள் ரோஸ் அதுக்கு மேலே அப்படி இது பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது அப்படியே கல்லுலேயே ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்கு வேண்டி சூப்பராக இருக்குது. இந்த இதில் நம்ம என்ன டெக்கரேஷன் வேணாலும் தொங்க விட்டுக்கலாம். ஸோ எனக்கு அது ஒரு ஐடியா வேறு இருக்குது, இந்த கார்டன் டெக்கரேஷன் கிடைக்கும்ல, ஸோ அதெல்லாம் இதில் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். Thank you.
ஓகே. ஸோ இந்த இடத்துல ஃபுல் கல்லையும் வச்சிட்டோமா, இந்த இடம் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல செட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒயிட் கல்லை விட இது ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு ரஸ்டிக் லுக் இருக்குது. ஸோ அண்ணன் நேற்று இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், நான் தொடர்ந்து இந்த கார்டன் அப்டேட் மட்டுமே 3 டேஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், கல் எல்லாமே போட்டாச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கல் வந்து போட்டுட்டோம். ஸோ எனக்கு இந்த கல் வந்து மற்ற கல்லை விட ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் போட்டாச்சு. இனி வந்து கொஞ்சம் மட்டும் ஃபில் பண்ணோம், ஏன்னா கல் வந்து 10 ஆக்சுவலாட்டு, அதனால் அந்த ஏரியா மட்டும் ஃபில் பண்ணோம். மற்றபடி இப்போதைக்கு உள்ள அப்டேட் இது தான். நான் வந்து கொஞ்சம் கார்டன் இதெல்லாம் வாங்கியிருக்கேன், டெக்கரேஷன் ஐட்டம்லாம். அது என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்தோடனே காணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சவுண்டு வரும்ல, விண்ட் சைம்னு சொல்லுவோம்ல, தொங்க போடுறது, காற்றுல ஆடும்போது சத்தம் வரும்ல, அந்த இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மரத்தில் தொங்க போடக்கூடிய ஐட்டம் 2-3 வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கார்டனை டெக்கரேட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். ஆனால் இன்னும் இருக்குது, இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் கார்டனில் வந்து பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த இதிலலாம் தொங்க போடக்கூடிய ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாமே செட் பண்ணோம். அதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் கார்டன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் அப்டேட். இன்னும் நான் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மண் தொட்டியெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு இடையிலலாம் வச்சு நிறைய பூச்செடியெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே இவ்வளோ தான். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் வச்சதில் எல்லா பிளான்ட்ஸுமே ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ப்ரவுட் ஆகி இங்கே பாருங்க, எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே இது பெரிய மேபி பெரிய இதில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் மண்ணில் பிளான்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ஃபுல்லாமே கார்டன், ஒரு சின்ன கார்டன் விலாக் மாதிரி தான் பண்ணேன். ஸோ இதில் ரெசிபிஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.